அரசியல் தெளிவோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்னை ஹஜ்ரா காலேஜுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள இடம். இது மேலப்பாளையம் அன்னை ஹஜ்ரா காலேஜுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள இடத்துல பட்டுப்பூச்சி வளத்தில் கவர்மெண்டோட இடம் தான். அது இவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா என்ன கழிவுனே தெரில. இந்த கழிவு பக்கத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த குடியிருப்புகள்லாம் இருக்குது. குடியிருப்புகள் வந்து பக்கத்தில் இருக்குது. எதிர்த்தாப்பில் வந்து அன்னை ஹஜ்ரா காலேஜ், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்த வந்து இவ்வளோ கழிவுக்கு, சென்னையில் பார்த்துருப்பீங்க, அதாவது குப்பை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம். ஸோ அதை மாதிரி மேலப்பாளையம் அன்னை ஹஜ்ரா பெண்கள் கல்லூரிக்கு எதிர்த்தாப்பில் இந்த மாதிரி ஒரு அவல நிலை, எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இருக்கிற குப்பை ஃபுல்லாக இங்கே தான் கொட்டுறாங்க, அவ்வளோ மோசமாக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அருவறுப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல குடியிருப்பு இருந்துன்னா எவ்வளோ நோய் தொற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கொரோனா தொற்று காலத்தில் இவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா நோய் வந்து அசால்ட்டாக வந்துடும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் அன்னை ஹஜ்ரா பெண்கள் கல்லூரிக்கு எதிர்த்தாப்பில் உள்ள இடம். இந்த கழிவு என்னென்ன தெரியல, மூட்டை மூட்டையாக போட்டிருக்காங்க, துணியாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போய் ரொம்ப மன வருத்தத்தோடு சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்தோம், எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த ஏரியாவோட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். சார், இந்த இடத்துல இந்த மோசமான கழிவுகள் குப்பைகள் எவ்வளோ நாளாக இருக்குது சார்? சார், இந்த இடத்துல வந்து இது பர்மனண்ட்டாகவே கொட்டிகிட்ருக்காங்க சார். இது இந்த பக்கத்தில் வந்து அன்னை ஹாஜரா உமன்ஸ் காலேஜ் இருக்குது. இந்த பக்கம் திரும்பினாக்கா வந்து அலிர்சாத் வந்து சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் இருக்குது சார். இந்த பக்கம் பாத்திமா நகர், அப்புறம் ஹபீப் நகர், இப்போ ஏகப்பட்ட குடியிருப்புகள் வந்துட்டுருக்குது. இந்த இடத்துல வந்து கால்நடை கழிவுகள், அப்புறம் கோழி இறைச்சியுடைய கழிவுகள், அப்புறம் வந்து பாருங்கள் பூரா அந்த அப்படி வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், பூரா கழிவுகள் சார். இந்த மாதிரி கொரோனா நேரத்தில் வந்து நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நாங்கள் வந்து மேலப்பாளையம் நம்ம வந்து மாநகராட்சி ஆணையர்கிட்ட நாங்கள் வந்து மனு கொடுத்தோம், அதனுடைய எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் செப்டம்பர் 3ஆம் தேதி முந்தா நேரத்தை நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கோம் ரெண்டாவது. ஏன்னா அப்போது அவங்க நாங்கள் வந்து அதுக்குண்டான நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் சார் இருக்குது. ஏன்னா ரொம்ப துர்நாட்டம் அடிக்குது, செத்த மாடு கொண்டு போடுறாங்க. என்ன பாருங்கள், பூரா கழிவுகள் பாருங்கள். இந்த மாதிரி கொரோனா நேரத்தில் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சுற்றி எவ்வளோ பெரிய குடியிருப்பு ஆகிட்டுருக்குது. இதை வந்து அரசு அதிகாரிகள் வந்து இதை வந்து போர்க்கால அடிப்படையில் இதுக்கு வந்து இது பண்ணணும். அப்புறம் வந்து ஆமாம், இந்த இந்த இடம் வந்து 1981 வந்து பட்டுப்பூச்சி நிறுவனத்துக்காக அரசு கையகப்படுத்தப்பட்ட இடம். கிட்டத்தட்ட வந்து 40 வருஷம் ஆச்சு. இதை கையகப்படுத்தினோட அப்படி விட்டுட்டாங்க. அவங்க இந்த இடத்த பராமரிக்கல. இந்த இடத்த அவங்க பராமரித்தாங்கனாக்கா நல்லாயிருக்கும். இதை நாங்கள் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதை அரசு தீவிர கவனத்தில் எடுக்கணும் சார். இப்போ நீங்கள் வந்து போன மாதமே சார், இந்த கொரோனா உள்ள கழிவுகளை கொட்டிட்டு வந்து போகிறாங்க. கோழி இறைச்சிகள், ஆமாம், கோழி இறைச்சிகள் இந்த வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து கொட்டிட்டு போகிறாங்க போல் தெரியும். நைட்டோட நைட்டாக வந்து கொட்டிட்டு போகிறாங்க போல் தெரியுது தெரியுது சார். அதனால் வந்து இந்த வீச்சங்கள் வந்து பயங்கரமாக இருக்குது. வந்து இது நோய் தொற்று அபாயங்கள் வந்து ஏற்படும் சார். அது அதனால் கவர்மெண்ட் வந்து நீங்கள் தக்க நடவடிக்கை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் சார். நேர்களே பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கிறவங்க குடியிருப்பில் இருக்கிறவங்களோட குமுறல்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துருக்குது. மாட்டு கழிவுன்னு சொல்கிறாங்க. மாட்டு கழிவுகள் நீங்களே பார்த்துட்டுருக்கீங்க, அவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ என்னால்லாம் இங்கே நிற்க முடியல, அவ்வளோ துர்நாட்டம் வீசுது. சரி, வந்து இதை வெளிக்கொண்டு வரணுங்கிற காரணத்தினால நான் இங்கே நின்று உங்களை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். மாட்டு கழிவுகள் கோழி இறைச்சிகளை வந்து கொட்டுறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஸோ தயவு கூர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சி கருத்தில் எடுத்துகிட்டு இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி, கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் தான் இருக்குது, அவங்க க்ளீன் பண்ணி இதுக்கு வந்து கொஞ்சம் மெனக்கிட்டாங்கன்னா இங்கே உள்ள மக்களோட அந்த நோய் தொற்று தன்மை வந்து கம்மியாகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அரசியல் தெளிவோம்.